ஹாய் கைஸ் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம நடப்பாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைபர் ராக்கர் ஸ்டோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்துருக்கும் ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ஏர்னிங் ஆப்னு பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. மீதி ட்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்க பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோக்கோ ஈவெண்ட்டில் உள்ள மீதி உள்ள ரிவார்ட்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மோக்கோ ஈவெண்ட்டும் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓகேங்களா. மீதி ரிவார்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இன்னும் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. இந்த ஃபேட்டட் வீல் டோக்கன் டவர் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய நாளில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரீ ஸ்பின்லாம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னா 20 டைமண்ட் கொடுத்தா. ஃப்ரீ ஸ்பின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் கீபோர்டு ஃப்ராக்மெண்ட் கிடச்சிது. 20 டைமண்ட் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பன் ட்ரையில் வச்சுட்டு கொடுத்துருக்காங்க. 40 டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னுக்கு கொடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு கன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 டைமண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஒவ்வொரு ஸ்பின் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கன்னாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. சரி கன்னில் பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா வெளியே வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். இதில் எவ்வளோ டைமண்ட்ஸ் பூரா மொத்தமாக ஆகும், எல்லா ரிவார்ட்ஸும் எடுக்க எவ்வளோ டைமண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறஞ்சது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 டைமண்ட் ஆகும். அதிகபட்சமும் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓகேங்களா. அதிகபட்சமே பார்த்திங்கன்னா 700 டைமண்ட் தான். 700 டைமண்ட் இருந்தால் இந்த எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது அந்த ஒரு ஆகு ஸ்கின்னு. நான் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மோட்லலாம் போய் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணி விட்டுறலாம் ஓகேங்களா. இந்த ஆகு வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ வெப்பன் ட்ரையில் வந்துருக்கு ஸ்பேஷ் டோலுக்கு கூட உள்ள ஒரு கன்று தான் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஸ்பின் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 டைமண்ட்க்குள்ள ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 40, 60, 80, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 100 ஓகேங்களா. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20, 40, 80 அதுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 டைமண்ட் ஆகும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 200 டைமண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 100 வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அஞ்சுமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 5 ரிவார்ட்ஸும் உள்ள இறங்கிடுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 டைமண்ட் தான் கேட்பாங்க. மொத்தமாக முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 700 டைமண்ட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளியர் கேச் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆடம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்க ஓகேங்களா. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில ரிவார்டெலாம் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரமே பார்த்திங்கன்னா கிடச்சது. அந்த மோக்கோ ஆர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கைட்டு ஸ்கின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக ஸ்கின்லாம் கூடிய சீக்கிரமே கிடச்சது. எல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சது ஓகேங்களா. அந்த ஒரு கிளியர் கேட்ச் பண்ணுறது மூலமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க எனக்கு ரிவார்ட் கொஞ்சம் டக்குனே கிடச்சிருக்கும். எல்லா ரிவார்டும் இறங்கினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து காசே இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணேன். அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம், வேறு ஒன்றுமே பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்க ஓகேங்களா. அது மூலயமா பார்த்திங்கன்னா நீங்கள் டைமண்ட் ஏர்ன் பண்ணுங்கள், டாப் அப்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா. அது என்ன ப்ரோ ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப் தான் ஓகேங்களா. இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸ். இது ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து அதில் கொடுத்துருக்க ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பேடிஎம் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணலாம். எந்த ஒரு ஆப்புமே இல்லை பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணலாம். அண்ட் நீங்கள் பேடிஎம் கேஷ் ஆகணும்னா கேஷாக கூட பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லை அப்புறம் எனக்கு ரெடியும் கூட ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடியும் கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஆப் தான் ஓகேங்களா. ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி மூலியமாக நம்மளுக்கு 50 ரூபா, 60 ரூபா அந்த மாதிரிலாம் போய் தருவாங்க ஓகேங்களா. ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. அண்ட் அந்த ஒரு ஆப்பில் ஆன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 2 ஸ்பின் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. நமக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கு கரெக்டாக டைமண்ட்டும் பார்த்திங்கன்னா இருக்கு ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் பண்ணி அந்த எமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பைக்கு ஸ்கின் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கோம் ஓகேங்களா. அந்த எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கடைசியில் தான் கொடுத்துருக்காங்க. எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எடுக்கணும்னு ஆசை இருந்தால் பார்த்திங்கன்னா எடுங்க ஓகேங்களா. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோக்கா பெரிய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கைத்து ஸ்கின்னு அந்த எமௌண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆகு ஸ்கின்னு. மீதி வந்து பார்த்திங்கன்னா அதில் லூட் பாக்ஸும் பைக்கு ஸ்கின்னும் நார்மலாக தான் இருக்குது. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம் ஓகேங்களா. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிங் கோட்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து
ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான வந்துச்சுன்னா ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இந்த ஈவெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ஆப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப்அப் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு கிடக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கணும். அதுக்கு ஸ்டேட்யூண்டாக இருங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.